ॐ श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रम् स्वीपायनम् सूत्रकृतम् मुनीन्द्रम् श्रीशङ्करम् भाष्यकृतम् यतीन्द्रम् मद्देशिकम् चापि नमामि विद्यै पुलम् मादराशै பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னிலந்தரத்தின் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் என் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் வருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி இந்த நிச்சயம் முக்தர் உள அனுபவம் உள் அனுபவம் இருப்பது எப்படியென்றால் சிந்தையற்ற பூமண்டல விராஜனும் சிசுவும் போல் சுகமாவர் முத்திகள் மறந்து போம் உண்டென்று பலர் சொலில் நகையாவர் அந்தரத்தை உண்டு உமிழ்ந்ததோர் கொசுகனும் அவர்களை நகையாரோ ஞானத்தினால அகையாரோனத்தினால விஷயத்தை நன்றாக சொல்லி அந்த ஞானமும் கூட பிறகு தானே பொய்யென்று அறிவித்து மறைந்துவிடும் என்பது உபதேசிக்கப்பட்டது இந்த ஞானம் யாரிடத்தில் உறுதியாக இருக்கிறதோ அதாவது பிரம்ம ஞானமும் மித்யா பிரம்மைவ சத்தியம் அகம் பிரம்மாஸ்மி என்கின்ற இந்த விற்த்தி அதாவது விற்திகளெல்லாம் மிச்சியாங்கிற விறத்தி அதுதான் ஹம்சகீதையில் பார்த்தோம் மூங்கில்கள்லாம் ஒராயிரதனால நெருப்பு உண்டாகி அதுக்கு காரணமும் மூங்கில்கள் தான் அழிஞ்சு போகிறதும் மூங்கில்கள் தான் ஆக காரணமே நாசமாயிடுறது எதனால அக்னி உண்டாயிற்றோ அதுலேயே அது அடங்கி விடுகிறது அது மாதிரி இந்த மாய பிரபஞ்சத்தில் தான் ஞானம் ஏற்படுகிறது அந்த ஞானமும் மாயை என்று அறிவித்து விட்டு அதுவும் மறைந்து விடுகிறது மறைந்து விடுகிறதுன்னா என்ன வியாபாரிக திருஷ்டியில் சரீரம் மனசு புத்தியெல்லாம் இருக்கிறதுனால அது இருந்துருக்கிற மாதிரி இருக்கு ஆனால் அது சத்தியம் கிடையாது என் உடம்பு சத்தியம் இல்லை நான் பார்க்குற உலகம் சத்தியம் இல்லை என் மனசு சத்தியம் இல்லை புத்தி சத்தியம் இல்லை அப்படிங்கிற ஞானத்தோடு இந்த மனசில் நான் இருந்து விவகாரம் இருக்கேன் அவ்வளவுதான் ஆகையினால் இந்த நிச்சயம் முக்தர் உள்ள அனுபவம் இருப்பது எப்படி என்றால் எப்படி ராஜாவும் குழந்தைகளும் எப்படி கவலையே நிச்சிந்தையாக இருக்கிறதோ அது மாதிரி இவர்களும் இருக்கிறார்கள் அதனால் இவர்களுக்கு ராகத்வேஷமே கிடையாது மனசில் ஒருவிதமான கல்மஷமும் கிடையாது துக்கமே கிடையாது பந்த முக்திகளெல்லாம் அது அப்படி ஒன்று இருக்கிறதாகவே அவர்களுக்கு தோன்றாது பலர் சொல்லின் நகையாவர் சில பேர்லாம் சில விஷயத்தை சத்தியமாக பேசின்னு இருக்கிற போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் இதுக்கு போய் இவ்வளோ சத்தியத்துவம் கொடுக்குறானே அவன் அப்படின்னு நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் நம்ம நம்ம விவகாரத்தில் சத்தியத்துவம் நிறைய கொடுத்து பேசின்னு இருப்போம் ஆனால் உலகத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் ரொம்ப விஷயத்தை சீரியஸாக அந்த போய் டீ கடை உட்காந்து பாருங்க தெரியும் அவன் கொஞ்சம் நேரம் அங்கே பேசுகிற பேச்செல்லாம் கொஞ்சம் நேரம் கேட்டு பார்த்தா தெரியும் இப்படி ஜனங்கள்லாம் இருக்காங்களே நமக்கு தோணும் நம்ம நம்ம விவகாரம் இங்கே இருக்கவே இருக்குது நம்ம விவகாரத்தில் பேசின்னு இருக்கோம் அவனுக்கு அந்த விஷயத்தை பேசுகிற போது நமக்கு சிரிப்பாக வரும் இப்படி போய் இதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துன்ட்டுருக்கு இவன் இருக்க போகிறானா இவன் யாராவது பேச இதுக்கெல்லாம் உண்மைதானா அப்படி நமக்கு தோணும் அது மாதிரி எப்படி நமக்கு அதை பார்க்குறதுக்கு அப்படி இருக்கோ சிரிக்கிறோமோ அது மாதிரி தான் இதுவும் யாராவது பந்தம் மோக்ஷம் இருக்குது இப்படின்லாம் சொல்லின்ட்டு அதுக்காக பிரயத்தனம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணுறானோ அவனை பார்த்து இவன் என்னப்பானான் உண்டென்று பலர் சொல்லின் நகையாவர் என்ன நிறைய மதஸ்தர்கள்லாம் சொல்கிறாங்க பந்தமும் சத்தியம் மோக்ஷம் சைத் சத்தியம் விசிஷ்டா பந்த பந்தம் மோக்ஷம் சத்தியங்கிறது பாரமார்த்திக சத்தியம்னு சொல்லுகிறது அதனால் துவைத்திகள் சொல்லுகிறார்கள் சைவ சித்தாந்திகள் சொல்லுகிறார்கள் எல்லோருமே பந்தகா சத்தியா மோக்ஷா அப்படி சத்தியகா அது மா அதனால என்ன பந்தகா மோட்சஹா மிச்சியான்னு சொன்னால் பிரயத்தனம் என்னத்துக்குன்னா அது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் பிரயத்னம் நம்ம சொல்றோம் விவகாரத்துல அதனால அந்த வியாபாரிக சத்தியம் பாரமார்த்திக சத்தியம்ங்கிற பெரிய முக்கியமான விஷயம் பெரிய எல்லாருக்கும் நமக்கும் வேற்றுமை உண்டு பண்ணுகிறது ஆக அந்தரத்தை உண்டு உமிழ்ந்ததோர் கொசுகனும் அவர்களை நகையாரோ எங்கேயாவது பிரம்மனுக்கு பந்தம் ஏற்படுமா பிரம்மனுக்கு மோட்சம் ஏற்படுமா பிரம்மனுக்கு பந்தம் ஏற்பட்டதாகவும் மோக்ஷம் ஏற்படுவதாகவும் நினைப்பது அறியாமை அந்தரங்கிறது பிரம்மனை குறிக்கிறது கொசுகுங்கிறது இந்த பந்த மோக்ஷம்னு சொல்லக்கூடிய விஷயம் அல்லது மாயையை குறிக்கிறது எங்கேயாவது கொசுகு வந்து கொசு வந்து ஆகாசத்தை சாப்பிட்டு மு முழுங்கி துப்பித்து அப்படின்னா அது நடக்காது அது மாதிரி பிரம்மனுக்கு பந்தம் ஏற்படவோ மோக்ஷம் சித்திக்கவோ நடக்காது బంధం ఏర్పడదా కర్దువద్ అర మోక్షం ఏర్పడువదా కర్దువ అరియా బంధమోక్షమో బంధమోక్ష బంధమోక్ష అసౌ మోక్ష బంధ మోక్ష బంధమోక్ష నస్థ్యా న இங்கேயும் ஒரு சும்மா ஒரு கதை சொல்கிறார் சும்மா கதைன்னா என்ன பொய்யான கதை சீடனுக்கு இவ் அகண்டானுபூதி சித்தத்திற்கு ஜகத்தில் அனாதர புத்தி உண்டாக வேண்டும் சித்தித்ததற்கு இந்த ஜகத் இந்த அகண்டானுபூதி சித்தித்ததற்கு ஜகத்தில் அநாதர புத்தி உண்டாக வேண்டும் ஆதலின் அதற்கு வாசிஷ்டத்தில் கூறியுள்ள பாலகாக்கியாயிக்கை போல ஒரு ஆக்கியாய்கை இங்கே கூறுகின்றார் என்ன தமிழோ அகயிகை அப்படின்னா கதையன் அர்த்தம் நானா ஆখ্যানக கேசரம் அப்படினு படிக்கிறோம் இல்லையா நானா ஆখ্যানக கேசரம் அது மாதிரிதான் மலடி மைந்தனும் தானுவில் புருடனும் மலடி மைந்தனும் வான்மலர் முடிசூடி இலகு கந்தர்ப்ப நகரிலே இலகு இரஜதம் விளிபேசி சுக்தி

ஏஷவந்தியாசுதோ ியாசு தோஜாதிசங்கதனு அப்படின்னு ஒரு ஸ்லோகம் பண்ணி வச்சுருக்காங்க இதே மாதிரி சம்ஸ்கிருத்திலே என்ன பண்ணானா ஒருத்தன் யாருன்னா மலடியின் மகன் அப்படிதான் ஆரம்பிக்கிறது மிருக திருஷ்ணாம்பசி ஸ்நாதா காணல் நீரில் குளித்தான் மலடி மகன் அப்புறம் வந்து ஆகாய புஷ்பத்தை தலையில் சூடிக்கொண்டான் புஷ்ப கிருத்தேரா சுதோ யாதி கையில் என்ன முயல் வச்சிருந்தான் செய்யப்பட்ட வில்லு இது எவ்வளவு பொய்யோ அவ்வளவு பொய் இந்த ஜகத்துங்கிறதுக்கு இந்த திருஷ்டாந்தம் மரடி மைந்தனும் ஸ்தானுவில் புருஷனும் வான்மலர் முடிசூடி இலகு கந்தர்ப்ப நகரிலே சுக்தி ரஜதம் விலை பேசி கலகமாய் முயல் கொம்பினால் குத்தியே களைத்து இருவரும் மாண்டார் அப்புறம் என்னாச்சுன்னா பொய்ய பேயா போனான் அழகை ஆயினார் எனும் விவகாரத்தை அறிந்தவன் மயங்கானே விவகாரத்தை இப்படி ஒன்று நடந்ததுன்னு சொன்ன மலடி மைந்தனும் ஸ்தான புருஷனும் வான்மலர் முடி சூடி கொண்டார்கள் நகருக்கு சென்றார்கள் சுக்திகை ரஜதம் வலவேசினார்கள் அதில் கலகம் வந்தது முயல் கொம்புனால ரெண்டு பேரும் குத்தினா அதுக்கு இன்னொரு பாடம் இருக்கான் கலகம் ஆயினார் இடையினர் கை டரா கடித்து இருவரும் ஆண்டார் கைத்தில் தோன்றின பாம்பு வந்து கடித்து செத்து போனான் அப்படின்னு இன்னொரு பாடமும் இருக்குங்கிறார் அலகை ஆயினார் அழகைனா பேய் ஆயினார் எனும் விவகாரத்தை அறிந்தவன் மயங்கானே அது மாதிரி இந்த ஜகத்து அவ்வளோ பொய்யுங்கிறார் துச்சம்ங்கிறார் துச்சம்ங்கிறது ஒரு துச்சம்னா என்ன கிடையவே கிடையாது நீ இருக்கு இருக்குன்னு சொல்லிகிட்டு உலகம் இருக்குது நீ இருக்கேன் நான் இருக்கேன் புண்ணியம் இருக்குது பாபம் இருக்குது ஜாதி இருக்குது குலம் இருக்குது கோத்திரம் இருக்குது சரீரம் இருக்குது மனசு இருக்குது புத்தி இருக்குது என்னெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கீங்களே எல்லாம் என்னன்னா துச்சம் வந்தியாசுதவத்து ஸ்தான புருஷவத்து ரஜு சப்பவத்து மறுமறீச்சிக்காவது அவ்வளோதான் ஒன்றும் கிடையவே கிடையாது சுக்தி ரஜதவது சத்தியம் கிடையாது ஸ்வப்னவது போடணும் போடுறோம்மா எல்லாம் கிடையாது இந்த இன்னைக்கு திருப்புற தகனம்னு போட்டிருக்கேன் சிவபெருமான் சிரித்தார் மூன்று புறங்களும் எரிந்தன அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது திருப்புர தகனம்ங்கிறது என்னென்னா இந்த ஜாகிரத அவஸ்தா சொப்னாவஸ்தா சுஷுப்தி அவஸ்தா அதுதான் திரிபுரங்கள் அப்புறம் இன்னொரு அர்த்தம் வந்து ஸ்தூல சரீரம் சூட்ச்ம சரீரம் காரண சரீரம் இதெல்லாம் என்னென்னா சிரிக்கிறதுனா என்ன அர்த்தம்னா வேதாந்த விசாரம் பண்ணி தத்துவ ஞானத்தை பெற தான் சிரிக்கிறது சிரித்தவர் இதை போய் உண்மையை நம்பி இத்தனை நாளாக முட்டாள்தனமாக இருந்தேன் பார் அப்படின்னு நமக்கு தோன்றுறது அதுதான் சிரிக்கிறது இதுக்கு போய் இவ்வளோ சத்தியத்தை கொடுத்து இருந்தேன் பார் ஒன்றும் கிடையாது அப்படின்னு தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு தான் சிரிக்கிறதுன்னு பேர் சரி இது இதுவரைக்கும் நான் வந்து எவ்வளோ மடையெல்லாம் இருந்திருக்கேன் இதை போய் இவ்வளோ உண்மை உண்மைன்னு நம்பியிருக்கேன்னு அப்படி நமக்கு நாமளே சிரிச்சிக்கிட்டா சிரிச்சிக்கின்றா என்ன அர்த்தம் தனியாக சிரிக்கக்கூடாது மனசுக்குள்ள சிரிக்கிற மாதிரி அர்த்தம் அது தனியாக சிரித்தா எல்லாரும் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு விடுவோம் ஆகையினால வந்து இந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் பிரத்யாதி பிரமாணங்களால் அனுபவிக்கப்படா நின்ற ஜகத்து பாலகாக்கியாயிகை போல துச்சம் என்று எவ்வாறு கூறலாம் என உள்ளே ஒன்றும் கூறாதிருக்கும் சீடன் கருத்தினை உணர்ந்து காரணம் துச்சமாகலின் காரியமும் என்று ஆச்சாரியர் கூறுகின்றார் மாயையே பொய்யன்னு சொல்லி அச்சித்த நேரம் அப்புறம் மாயையோட காரியமான உலகம் மாத்திரம் சத்தியமா அப்படிங்கிறார் மாயை என்பது பொய்யெனில் அது பெற்ற வகையெல்லாம் பொய்யாமே தாயையன்றி மக்களுக்கொரு பிறவியும் ஜாத்தியும் ஜாதியும் சேய சொர்க்கமும் நரகமும் நன்மையும் தீமையும் பாராமல் தூய சத்து சித்தானந்த பூரண ஸ்வரூபமா இருப்பாயே எல்லாம் தெளிவா புரியுது மாயைங்கிறத சத்தியம்னு சொன்னாத்தானே மாயையை மித்தியான தீர்மானம் பண்ணியாச்சு ஆஹா பிரம்மன் மாயைன்னு ரெண்டு பதவிகள் இருக்கு ஒரு பதம் வந்து சத்தியமான பதார்த்தம் ஒரு பதத்துக்குள்ள அர்த்தம் சத்தியமான பதார்த்தம் இன்னொரு பதத்துக்குள்ள பொருள் சத்தியமான பதார்த்தம் இல்லை மித்யா பதார்த்தம் ஆகையினால மாயை என்பது பொய் எனில் அது பெற்ற வகையெல்லாம் பொய்யாமே எல்லாம் மாய பிரபஞ்சம் அண்டபகிரமும் மாயா விகாரமே ஆகையினால எல்லாம் மாயான்னு சொன்னதுக்கு அப்புறம் என்னென்ன அது பெற்ற வகையெல்லாம் பொய்யாமே அதனுடைய காரியமெல்லாம் பொய்தானே ஆக காரணமாகிய மாயை பொய்யென்று என்று தீர்மானிக்கப்படும் பொழுது காரியமான பிரபஞ்சமும் என்று சொல்லாமலேயே விளங்கும் தாயன்றி மக்களுக்கு ஒரு பிறவியும் ஜாதியும் வேறு உண்டோ அம்மாவை தவிர குழந்தைகளுக்கு பிறவிங்கிறது ஒன்று இருக்கா ஜாதிங்கிறது இருக்கா அம்மா என்ன ஜாத்தியோ அந்த ஜாதி தான் குழந்தைகளும் அம்மாவனால தான் குழந்தைகள் குழந்தைகள் பிறக்கிறது சேய சொர்க்கமும் நரகமும் தீமையும் நன்மையும் தீமையும் பாராமல் சேய சேயன்ன அப்படின்னு போட்டுருக்காரு சேமையான சேமைன்னா சாதாரணமாக குழந்தைய சொல்லுவோம் அப்புறம் வந்து சேய புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க சேயோன்னு சொன்னால் புறத்தார்க்கு தூரம் வெகு தொலைவில் இருக்கிறவன் அதாவது பக்கத்தில் இருக்கிறவங்க புறத்தார்க்கு சேயோன் அப்படின்னு சொன்னால் வெகு தூரத்தில் இருக்கிறதுன்னு அர்த்தம் சொர்க்க நரகங்கிறது எங்கே இருக்கு இங்கே இருக்குது தூரத்தில் இருக்கு ஆகையினால சேமையான வெகு தூரத்தில் உள்ள கண்களுக்கு புலப்படாத பரோட்சமான அப்படின்னு போட்டுக்க வேண்டியதான் சேமையான இஸ் ஈக்குவல் டு பரோட்சமான ஆனால் சேயோங்கிறதுக்கு வந்து சேய்ங்கிறது குழந்தைன்னு சொல்கிறது உண்டு குழந்தை வேற அம்மா வேற தாய் சேன்னுலாம் சொல்கிறோம் ஆனால் இந்த காண்டெக்ட்டில் சேமையானங்கிறது தூரத்தில்னு அர்த்தம் அப்படி கொடுத்தா தான் சரி வரும் சொர்க்கமும் நரகமும் ஏன்னா புறத்தார்க்கு சேயோங்கிறதுக்கு அந்த இடத்துல சேயோங்கிறதுக்கு தொலைவில்னு அர்த்தம் கொடுத்துருக்காங்க அதாவது கட உலக அதாவது கடவுளை புறக்கணித்து உலக விஷயங்களில் மூழ்கி இருக்கிறவர்களுக்கு கடவுள் தூரத்தில் இருக்கான்னு அர்த்தம் புறத்தார்க்கு சேயோன்தன் பூங்கழல்கள் வெல்க அதுக்கு முதல்ல இருக்க புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கழல் கரங்குவிவார் உள்மகிழும் கோண்கழல்கள் வெல்க கை குவித்து வணங்குகின்றவர்கள் கை குவித்து வணங்காதவர்கள் தான் புறத்தார்கள் இறைவனை வணங்காத நாஸ்திகர்களுக்கு அவன் தொலைவில் இருக்கிறான் இறைவனை வணங்குகின்றவர்களுக்கு அவர்களுடைய உள்ளத்திலே அவன் ஒளிர்கின்றான் சொர்க்கமும் நரகமும் அதுக்கான காரணம் என்ன நல்லது பண்ணால் சொர்க்கம் கிடைக்கும் தப்பு பண்ணால் தீ நரகம் கிடைக்கும் நம்ம புண்ணிய அர்த்தம் நன்மையும் தீமையும் பாராமல் பாராமல்னா என்ன அதுக்கெல்லாம் சத்தியத்துவம் கொடுக்காம என்ன பண்ணுறதுன்னா தூய சத்து சித்து ஆனந்த பூரண ஸ்வரூபமாய் இருப்பாயே அல்ல எப்போ அனிர்த ஜட துக்க பதார்த்தங்களுக்கெல்லாம் சத்து சத் சச்சிதானந்த ஸ்வரூபங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அனிர்த ஜட துக்க பிரபஞ்சமாக பிரபஞ்சத்துக்கு சத்தியத்துவம் கொடுக்காம அகம் சச்சிதானந்த பரிபூர்ணம் பிரம்ம அஸ்மி அப்படின்னு சொல்லி அதுலேயே இருப்பாயே இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதே அப்படின்னு அப்புறம் ரொம்ப நேரம் முடிஞ்ச உடனே சுவாமி எனக்கு இந்த தான் ஒரு சந்தேகம் இருக்குன்னா சந்தேகம் தெளிதல் படித்ததுக்கு அப்புறம் கேட்டான்னா எப்படி இருக்கும் தான் ஒரு சந்தேகம் இருக்குன்னா சிருஷ்டியை நான் பொய்ன்னு சொல்லின்னு இருக்கேன் சிருஷ்டியில் வந்து கிரமத்தை பற்றி கே கேட்டுருக்கோம் ஒரு ஒரு உபனிஷத்து சிருஷ்டியை வேறு வேறு விதமாக பேசின்னு இருக்கு நமக்கு சிருஷ்டியில் தாத்பரியமே கிடையாது இந்த சிருஷ்டி எப்படி வந்தால் என்ன ஒரு ஒரு சயின்டிஸ்ட்டும் ஒரு ஒரு மாதிரி சொல்கிறேன் அந்த வியாக்கரண சாஸ்திரியை கேட்டால் சப்தத்துலேருந்து தான் பிரபஞ்சமே வந்ததுமா சப்த பிரம்மலேருந்து தான் பிரபஞ்சம் வந்ததுமா இப்படி ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு விதமாக சொல்லுவாங்க ஆகையினால தாத்பரியம் என்னென்னு கேட்டால் ஜெகத் மித்யா 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 மித்யாத்வ நிச்சயா திருடம் மித்யாத்வ தார்டியம் அதுதான் சரி பொய்யில் உறக்கமும் மெய்யில் விழிப்புமாய் இரு என்பதாம் எவ்வளோ அழகாக அழகா இருக்கும் பொய்யில் உறக்கமும் மெய்யில் விழிப்புமாய் இரு என்பதாம் பிராக்கெட்ல நீங்கள் என்ன போட்டுக்கணும் யானிஷா சர்வபூதானாம் அப்படி போட்டுக்கலாம் அப்புறம் மோகேன விஸ்மிருத்தே திருஷ்யே சுஷுப்தில் அனுபூயத்து போதேன விஸ்மிருத்தே திருஷ்யே துரியம் அனுபூயத்து அப்புறம் தூங்காமல் தூங்கி சுகம் பெறுதல் வாழ்க்கையின் லட்சியம் தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் தூங்காமல் அப்படின்னா என்ன அர்த்தம் தத்துவ ஞானத்தில் தூங்காமல் அப்புறம் என்னென்ன மெய்யில் விழிப்புமாகிங்கிறது தூங்காமல் மெய்யில் விழிப்புமாகிங்கிறது தூங்காமல் பொய்யில் உறக்கமுங்கிறது தூங்கி அதனால என்னென்னா சுகம் பெறுவது எக்காலம் எல்லா சரீரத்தை யூஸ் பண்றோம் எல்லாம் பண்றோம் ஆனால் அது பொய்ன்னு திருடமாக வச்சுருக்கும் யாவர்க்கும் நன்மை தக்கனவான பிரபஞ்சங்களை மிச்சை என்று அநாதரம் செய்யின் அகுது ஆகாதோ என்று சீடன் வினாதல் இல்லை நல்லதெல்லாம் நிறைய இருக்கு கோவில் இருக்கு குளம் இருக்குது ஜ சங்கம் இருக்குது ஜபம் இருக்குது தியானம் இருக்கு பூஜை இருக்கு இதையும் மிச்சியான்னு சொன்னால் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வரும் சரி அவித்யமாயே வேண்டான்னு ஒதுக்குறோம் ஓகே வித்யா மாயையும் நீங்கள் எப்படி இது பண்ண முடியும் அதெல்லாம் ரொம்ப அதை சொன்னால் பாபம் இல்லையா எல்லாம் பொய்ன்னு சொன்னால் ஈஸ்வரன் மித்யான்னு சொன்னால் பொய் இல்லையா குரு மிச்சியான்னு சொன்னால் அது பாபம் இல்லையா ஈஸ்வரனை மித்யான்னு சொல்கிறது சாஸ்திரத்தை மித்யான்னு சொல்கிறது ஞானத்தை மிச்சியான்னு சொல்கிறது பாபம் கிடையாதா அது அபராதம் அல்லவா குற்றம் அல்லவான்னு கேள்வி கேட்குறான் அடுத்த பாடலை பங்கயாசனன் பல பலதேவரும் பாருள பெரியோரும் கங்கையாதியாம் தீர்த்தமும் தேசமும் காலமும் மறைனாலும் அங்கமாறும் மந்திரங்களும் தவங்களும் அசத்தியமெனச் சொன்னால் எங்கள் நாயகனே அதனால் குற்றம் இல்லையோ மொழியீரே ரொம்ப தெளிவு பங்கஜாசனன் முதல் பங்கஜாசனஹா எஜயோ ரபேதா பங்கஜாசனஹா பங்கஜாசனன்னு சொன்ன தாமரை மலரான் பிரம்மதேவன் பிரம்மா முதல் பல தேவரும் எல்லா தேவர்களும் பார்வுல பெரியோரும் இந்த உலகத்தில் பெரிய பெரிய மகாத்மாக்கள்லாம் இருக்கிறார்கள் அவர்களும் கங்கையாதியாம் தீர்த்தம் கங்காதி சகல தீர்த்தங்களும் புண்ணியக்ஷேத்திரங்களும் தேசம் காசி ராமேஸ்வரம் போன்ற கஷேத்திரங்களும் காலமும் சாஸ்திரத்தில் அமாவாசை பௌர்ணமி இதெல்லாம் விசேஷ காலங்கள் புண்ணிய காலங்கள்லாம் சொல்லப்படுறது மறை நாளும் நான்கு வேதங்களும் அங்கமாறும் ஷடங்கங்களும் மந்திரங்களும் இதில் வந்து மந்திரங்கள்லாம் நிறைய சொல்லப்பட்டுருக்கு மந்திரங்களும்னா இதெல்லாம் பஞ்சாட்சரம் ஏன்னா மறை நாளும்னா அதில் மந்திரம் இல்லையான்னு கேட்கக்கூடாது அதுக்காக தான் பஞ்சாட்ச ஓ நமோ நாராயணாயா நம சிவாயா மூல மூலமந்திர ஜபங்களும் தவங்களும் அசத்தியம் சொன்னால் இந்த தபஸு எல்லாம் சேர்த்து அசத்தியம்னு சொன்னால் எங்கள் நாயகனே எங்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்குகின்ற குருநாதா எங்கள் நாயகனே எங்கள் நாயகனேங்கிறது எங்கே எங்களுக்கு இறைவனே அதனால் குற்றம் இல்லையோ வாழ்க்கையில் வந்து புருஷார்த்த நிச்சயம்னு சொல்லுகிறீர்கள் புருஷ லட்சியம்னு சொல்லுகிறீர்கள் வாழ்க்கையில் குறிக்கோள்னு ஒன்று வேண்டுங்கிறீர்கள் சாத்தியம் சாதனம் இவ்வளவெல்லாம் சொல்லியிருக்கு சாஸ்திரம் புருஷார்த்தத்தை பற்றி பேசுகிறது அதெல்லாம் இப்படி எல்லாம் அப்புறம் சொன்னோம்னா எல்லாத்தையும் மிச்சியான்னு சொன்னால் தோஷம் வராதா குற்றம் இல்லையோ மொழியீரே குற்றம் இல்லையா பெரிய பாபம் இல்லையா ஒழியரே எதனால் இப்படி எல்லாத்தையும் மிச்சானு சொல்கிறோம் நீங்கள் ப்ராக்கெட்டில் படி போட்டுக்கணும் அதெல்லாம் விஸ்வம் பஷ்யத்தி காரிய காரணத்தையா ஸ்வஸ்வாமி சம்பந்ததா எல்லாம் கடைசியில் மாயா பரிபிராமிதான்னு சொல்லியிருக்கேன் அந்த ஸ்லோகம் அதெல்லாம் இங்கே அதுக்கெல்லாம் அர்த்தம்தான் இது இதுக்காது அதுக்கு இது பதில் சொல்கிறார் தனில் கண்டதைப் பொய் என்று சொல்வது பிழையானால் அற்பமாயையில் தோன்றிய ஜகங்களை அசத்தனல் பிழையாமே சொற்பனந்தனில் கண்டதைப் பொய் என்று சொல்லலாமெனின் மைந்தா அற்பமாயில் தோன்றிய ஜமமலாம் அசத்தியம் எனலாமே என்ன விளக்க வேண்டியிருக்கு சொற்பணத்தை வந்து பொய்னு சொல்லலாமான்னு கேட்டால் என்ன கேட்டான் என்ன சொல்லுவோம் பதில் சொற்பணம் பொய் தான் சொப்பனத்துல நம்ம வந்து அன்னைக்கு கேட்டோம் இந்த சங்கராச்சாரிய கேசட்ல கேட்டோம் காசி ராமேஸ்வரத்துக்கு போனார் இவர் சொப்பனத்தில் ரொம்ப நினச்சிகிட்டே இருந்தார் சொப்பனத்தை நம்ம வந்து எதை அதிகமாக நம்ம நினைக்கிறோமோ அது கனவுல வரதான் போகிறது அப்போ இங்கேருந்து கைலாசத்துக்கு போகணும்னோ ராமேஸ்வரத்துக்கு போகணும்னோ நினச்சோன்னு வச்சுக்கோ நல்ல திருஷ்டாந்தமாக சொல்லணும்னு தர்மத்தினால அது மாதிரி இந்த மாதிரி ராமேஸ்வரத்துக்கோ காசிக்கோ போயிட்டு வர்றதாக அவர் சொல்லுவார் ரொம்ப விஸ்தாரமாக சொல்லிவிடுவார் வந்து ஒருத்தன் ராமேஸ்வரம் காசி யாத்திரை பண்ணணும்னு நினச்சான் நேரம் போனான் எல்லாம் கனவு நடக்குது போனால் ராமேஸ்வரத்தில் போய் இதெல்லாம் சம்பிரதாயத்தில் இருக்க இப்படி ராமேஸ்வரத்தில் போய் எல்லா தீர்த்தத்துலேயும் ஸ்நானம் பண்ணி மணல் மணலில் மணலை லிங்கம் பிடிச்சி பூஜையெல்லாம் பண்ணி ராமநாத சுவாமிக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டு கோடி தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு இந்த மணலையும் எடுத்துட்டு இங்கேருந்து நேர காஷிக்கு போய் காசியில் போய் கங்கையில் அந்த மணலை கரைச்சுட்டு அங்கே அங்கே இருக்கிற அந்த கங்காஜல அந்த கோடி தீர்த்தத்தினால் விஸ்வநாதருக்கு அபிஷேகம் பண்ணி அப்புறம் அங்கேருந்து இதெல்லாம் நம்ம சம்பிரதாயத்தில் இருக்குது விஸ்வநாதருக்கு அபிஷேகம் பண்ணி அங்கே விஸ்வநாதருக்கு அங்கே போய் அங்கேயும் அந்த கங்கைக்கரை மணலையும் பூஜையெல்லாம் பண்ணி அந்த மணலையும் எடுத்துக்கொண்டு கங்காஜலத்தையும் எடுத்துக்கொண்டு திரும்பவும் ராமேஸ்வரத்துக்கு வந்து ராமேஸ்வரத்தில் வந்து கோட்டி தீர்த்தத்தில் அந்த அந்த மண்ணை கரைச்சிட்டு அந்த கங்காஜலத்தினால் ராமநாத சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி இந்த அங்கேருந்து கொண்டு வந்த கங்காஜலம் கோட்டி தீர்த்தம் எல்லாத்தையும் கொண்டு போய் வீட்டுக்கு கொண்டு போய் வீட்டில் வந்து இந்த கங்கா தீர்த்தத்துக்கும் கோட்டி தீர்த்தத்தையும் வச்சு கங்கா பூஜையெல்லாம் பண்ணி பிராமணர்களுக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டா அந்த யாத்திரை பூர்த்தி ஆகுதுன்னு சாஸ்திரம் சொல்கிறது அப்போ இதெல்லாம் கனவுல ஒருத்தன் பண்ணிவிட்டான் முழிச்சான் சரி போயிட்டு வந்துட்டோன்னு நினைக்க முடியுமா என்ன கனவுல போயிட்டு வந்தது போய் கனவில் போயிட்டு வந்தது சத்தியம் கிடையாது அது எப்படியோ எப்படி ஜாகிர திருஷ்டியில் சொப்னமானது மித்யாவோ அப்படி தாத்விகி திருஷ்டியில் பாரமார்த்திகி திருஷ்டியில ஜாகிரத் மித்யா ஜாகத் பிரபஞ்சோபி மித்யா கதம் அதாவது நனவில் கனவு எப்படி பொய்யோ அப்படி தத்துவ ஞானத்தின்படி நனவும் பொய்யே என்று கூறுவதில் என்ன இரண்டாவது கருத்து இருக்கிறது கதம் தித்தீய அபிப்பிராயத்து செகண்ட் ஒப்பீனியனே கிடையாதே இதான் விஷயம் அப்போ பிராத்திபாசிக்க அவஸ்தையானது வியாபகாரிக திருஷ்டியில் மிச்சைன்னு சொல்கிற பொழுது பாரமார்த்திக திருஷ்டியில் வியாவகாரிக அனுபவம் மிச்சை என்று சொல்லுவதில் யாது குறை இருக்கிறது அதில் நம்ம என்ன ஜாக்கிரத அவஸ்தையிலே அது தோஷம் நான் சொல்கிறோம்னா தத்துவ திருஷ்டிப்படி சொல்கிறோம் அதனால்தான் மகான்கள் எல்லாம் வந்து தப்பாக புரிஞ்சு விடக்கூடாது ஜனங்கள்ங்கிறதுக்காகத்தான் அவங்களும் கோவில் கட்டுறது பூஜை பண்ணுறது எல்லாம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு தெரியும் சமஸ்தமும் மிச்சியான்னு தெரியும் பூஜையும் மிச்சம் சரீரமே மிச்சியென்னா சரீரம் பண்ணுற தர்மமும் பூஜை எல்லாம் சத்தியமாக இருக்க போகிறது இதெல்லாம் நிறைய தடவை சொல்லியாச்சு இருந்தாலும் நிறைய பேர் கேசிட்டு கேட்குறாங்களேங்கிறதுக்காக கொஞ்சம் சொல்கிறோம் அவ்வளோதான் உங்களுக்கெல்லாம் எல்லாம் வியாக்கியானம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அப்படியே முடிச்சுடலாம் சொற்பநந்தனில் கண்டதை என்று சொல்வது பிழையானால் பாட்டை எளிமையாக புரிகிற போது விளக்கத்தையும் கடுமையாக்குவானு அற்பமாயையில் தோன்றிய ஜகங்களை அசத்தனல் பிழையாமே அது பிழைன்னு சொன்னால் இது பிழை சொற்பனந்தனில் கண்டதை பொய் என்று சொல்லலாமெனில் முயந்தா அற்பமாயில் தோன்றிய ஜகமெலாம் அசத்தியம் எனலாமே என்று சொல்லுவதில் என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிற விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி அதேதான் இது

பிரம்மத்தோரிடத்து அல்லாது பிறங்குறாதெங்கும் அற்பமாயேங்கிற அல்பமான இது அப்படிங்கிறதுக்கு பஞ்சதசி தமிழ் பாடலர் கோட் பண்ற என்பதை தானே இன்னும் வற்புறுத்துகின்றார் அடுத்த பாடல் பொய்யை மெய் என்ற மூடர் என்ற புண்ணியர் என்று புராணம் கூப்பிடுமானால்

பொய்யை மெய்யென்ற மூடர் ஸ்ருதி யுக்தி அனுபவ சித்தமான அத்வைதத்தை அனாதரவு செய்து ஸ்ருதியாதிகளால் மிச்சையென்று என்று நிஷேதிக்கப்பட்ட துவைதத்தை சத்தியம் என்று கூறா நிற்கும் சாங்கிய கணாத முதலிய மதானுச்சாரியரான மூடரை புண்ணியர் என்று தர்மவான்கள் என்று புராணம் கூப்பிடுமானால் புராணங்கள்லாம் என்ன சொல்கிறது இவர்கள்லாம் புண்ணியமூர்த்திகள் யாரு யோக சாங்கியர் கணாதர் முதலியனுடர் பதஞ்சலி எல்லாம் சேர்த்து தான் அவங்களெல்லாம் என்ன சொல்றாருன்னா அவங்களாம் சத்தியம்ங்கிறாங்க பூர்வ மீமாசகர்கள் எல்லோருமே ஜெகத் சத்தியவாதிகள் ஜெகத் சத்தியவாதிகளையே புண்ணியம்னு போது எது சத்தியமோ சத்தியத்தை சத்தியம்னு சொல்கிறவனே என்ன எப்படி குறை சொல்ல முடியும் மித்தியையே சத்தியங்கிறவனே சாஸ்திரம் ஸ்துதி பண்றது ஆனா சத்தியத்தை சத்தியம்னு சொல்கிறவனே சாஸ்திரம் நிந்திக்குமா நிந்திக்க அதனால் வியாபகாரிக திருஷ்டியில் புண்ணியமெல்லாம் ஒத்துக்கிறோம் அதெல்லாம் அதனால் என்ன சொல்லுகிறார்னா பு புண்ணியர்கள் என்று தர்மவான்கள் என்று புராணம் கூப்பிடுமானால் மெய்யை மெய்யென்ற ஞானிக்கு ஸ்ருதி ஆதிகளால் சித்தமான அத்வைதத்தை சத்தியம் என்று கூறா நிற்கும் ஞானிக்கு குற்றங்கள் விதித்த சாஸ்திரம் உண்டோ அத்வைதத்தை சத்தியம்னு சொல்கிறவன் பாபி அப்படின்னு எங்கேயாவது சொல்லியிருக்கா இவனை புண்ணியவான்னு சொல்றது அவனை பாப்பின்னு சொல்லியிருக்கா என்ன பிரம்மஜானி கிடையாது அபராதங்களை விதித்த சாஸ்திரம் ஏதும் இல்லை பொய்யது ஏனெனில் இதுலேருந்து என்ன தெரிகிறதுனா நம்ம வியாவகாரிக திருஷ்டியில் ஜெகத்தை சத்தியம்னு ஒத்துக்கிறோம் பாரமார்த்திக திருஷ்டியில் ஜெகத்தை மித்யான்னு சொல்றோம் ஆக பாரமார்த்திக திருஷ்டியில் பிரம்மைவ சத்தியம் ஜெகன் மித்யா வியாபகாரிக திருஷ்டியில் பிரம்ம சத்தியம் ஜெகத் சத்தியம் எப்படி தையா புரிஞ்சுக்கொள்ளும் திருஷ்டியில் பிரம்ம சத்தியம் ஜெகத் சத்தியம் பாரமார்த்திக திருஷ்டியில பிரம்மை சத்தியம் நல்ல வார்த்தை எழுதி வச்சுக்க நல்லது தெரியாது நிறைய பேருக்கு வியாபகாரிக திருஷ்டியில் பிரம்ம சத்தியம் ஜெகத் சத்தியம் பாரமார்த்திக திருஷ்டியில் பிரம்மை சத்தியம் ஜெகத்மித்யா இப்படி இந்த பிரசன்டேஷன் புதுசு எல்லாம் தெரிஞ்சது தான் ஆனா இந்த பிரசன்டேஷன் நியூ பிரசன்டேஷன் வருது அந்த நேரத்துக்கு வருது அப்போ பொய்யது ஏதெனில் மிச்சைங்கிறது என்னன்னு கேட்டா நாமரூபங்களாம் பூதமாகிய மாயை நாமரூபங்கள் பூத பௌத்திக ரூபமான மாயையாம் இந்த பஞ்சபூதங்கள் சூக்ம பூதங்கள் ஸ்தூல பௌத்திக பிரபஞ்சம் இந்த பூதங்களுடைய காரியம் எல்லாம் பௌத்திகம் அதெல்லாம் நாமரூபாத்மகமாக இருக்கிறது அது மாயையாம் நாமரூபங்களாகிய மாயை மெய்யது ஏதெனில் சத்தியமாவது என்னவென்று கேட்டால் சச்சிதானந்த ரூபமாய் வியாபிக்கும் ஆன்மாவே யாவரிடத்தையும் வியாபித்திருக்கும் பிரத்யேகாத்மாவே என்றவாறு எல்லாரிடத்திலும் இருக்கிற அந்த சச்சிதானந்தம் இல்லாட்டி என்ன ஒரு பான சோற்றுக்கு ஒரு சோறு பரம்ங்கிற மாதிரி என்ன நான் பார்த்தா நான் இந்த சச்சிதானந்தம் தான் எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கு அதை வைத்துக்கொண்டு புரிந்து கொள்ள வேண்டியது ஸ்ருதி யுக்தி பிரம்மவித்துக்களின் அனுபவம் இவைகளால் மித்த என்று நிஷேதித்த பிரம்மா முதலிய தேவர்கள் பெரியோர்கள் கங்கை முதலிய தீர்த்தங்கள் தேசங்கள் காலங்கள் வேதங்கள் அங்கங்கள் மந்திரங்கள் தவங்கள் முதலியவற்றை சத்தியம் என்று நிச்சயித்து தீர்த்தமாடல் சேவை அர்ச்சனை தானம் தவம் மகம் முதலியவற்றை செய்யா நிற்கும் பரமார்த்த அறிவின்மையாரையே செய்யா அறிவின் தர்மவான்கள் என்று புராணங்கள் உதிக்குமாயின் என்பார் பொய்யை மெய்யென்ற மூடர் புண்ணியர் என்று புராணம் கூப்பிடுமானால் இதெல்லாம் செய்யறவங்கள என்றும் பரம அத்வைத ஜானியை ஸ்ருதி ஸ்மிருதி இத்திகாச புராணங்கள் புராண ஆகமங்கள் துதிக்க கண்டேம் அல்லது நிந்திக்க கண்டிலேம் என்பார் அதெல்லாம் ஸ்துதிக்கத்தான் செஞ்சிருக்கு நிந்தையே பண்ணலை மெய்யை மெய்யென்ற ஞானிக்கு குற்றங்கள் விதித்த சாஸ்திரம் உண்டோ என்றும் கூறினா அவ்வளோதான் சரி அதனால இதெல்லாம் வந்து பாடலாம் கோட் பண்ணி சொல்றார் அவ்வளோதான் ஞானிக்கு குற்றங்கள் விதித்த சாஸ்திரம் உண்டோ அப்படின்னா நிஸ்திரை குண்ணியே பதி விசரதாம் கோ நிஷேதா சுகாஷ்டகம் சுகாஷ்டகம்னு ஒரு கிரந்தம் இருக்கு அந்த மாண்டிக உபனிஷத்து கைவல்ய மாண்டக்கிய உபரிஷத்து கைலாசாசிரமத்து புக்கில் கடைசியில் போட்டிருப்பாங்க வியாக்கியானத்தோட இருக்கும் அப்ப சுகாஷ்டகம்னு பேர் சுகமுனிவரால் சொல்லப்பட்டது இந்த மெஞ்ஞானம் பெற்றவனுக்கு சாஸ்திர விதிகளோ நிஷேதங்களோ கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம் ரெண்டும் கிடையாது செய்யக்கூடாதுன்னோ செய்யுன்னோ எதுவும் கிடையாது ஏன்னா இவன் தர்மத்தையும் அதர்மத்தையும் கடந்தவனாக இருப்பதால் அடுத்த பாடு இதுதான் இனிமேல் நல்ல விசாரம் மாயை பற்றி நன்றாக விசாரம் பண்ற அற்புதமான போர்ஷன் மாய என்பதேது உடையரார் எப்படி வந்தது வருவானேன் மாய என்பது பிரம்மத்தின் வேரெனின் வஸ்துவும் இரண்டாமே மாய என்பதும் பிரம்மமும் ஒன்றெனின் வஸ்துவும் பொய்யாமே மாயை என்ற மேகங்களுக்கு ஒரு சண்டமாருத குருமூர்த்தி அதாவது நல்ல கூடி இருக்கிற மேகத்தை பெரிய மேகம் வந்து இருக்கிற போது ஒரு சரியான காத்து வந்து அடித்தா மேகம் சிதறிப்போயிடும் அந்த திருஷ்டாந்தத்தை சொல்கிறாரு மாயை என்ற மேகங்களுக்கு ஒரு சண்டமாருத குருமூர்த்தி சண்டை மாறுதம் மாயேங்கிறது ஒரு பெரிய மேகமாக இருக்குது அது ஒப்பிடப்படுறது சண்டை மாருத்தம்னா சரியான காற்று அது சண்டை மாறுத்தம்னு பேர் அந்த மாறுதம் காற்று வந்து அடித்தா அந்த மேகம் கலைஞ்சு போகிற மாதிரி இந்த மாய பிரபஞ்சம் நம்மளை வந்து ரொம்ப பலமாக தாக்கிட்ருக்கு இதை எப்படி நீக்கிறது உபதேசத்தினால தான் முடியும் குருநாதர் திரும்ப திரும்ப உபதேசம் பண்ணி பண்ணி இந்த சரீரத்தில் இருக்கிற சத்தியத்துவ புத்தியையும் இந்த ஜகத்தில் இருக்கிற சத்தியத்துவ புத்தியையும் நீக்குகிறார் நம் எல்லோரிடத்திலும் இருக்கக்கூடிய அந்த சத்தியத்துவ புத்தியை குருநாதர் தான் நீக்கி அருள் அருளுகிறார் ஆகையினால இப்படி சொல்லப்படும் மேகங்களுக்கு மாயை என்ற மேகங்களுக்கு ஒரு சண்ட மாறுத குருமூர்த்தி குருநாதா மாயை என்பது ஏது மாயையினுடைய ஸ்வரூபம் என்ன உடையர் யார் இந்த இந்த மாயையை உடையது உடையவர்கள் யார் யார் உடையவர்களாக இருக்கிறார்கள் யாருடைய உடைமை பொருள் ஜீவ ஈஸ்வரருள் அதனை அபிமான ஆசிரியமாக உடையவர் யாவர் உடையர் யார்னா இது யாரை சேர்ந்தது அப்படின்னு அர்த்தம் இந்த மாயைங்கிறது யாரை சேர்ந்தது எப்படி வந்து எப்படி எப்படின்னா அது வந்து எப்படி உண்டாச்சு இந்த மாயை வருவானேன் எதுக்கு வந்தது மாயைனா என்ன இதை உடையவன் யார் எப்படி வந்தது இது எதுக்கு வரணும் வரணும் வருவானேன் எதற்காக இது வந்தது வருவானேன் மாயை என்பது பிரம்மத்தின் வேறெனின் மாயைங்கிறது பிரம்மத்துக்கு வேர் வேறாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா வஸ்துவம் இரண்டாமே மாயைன்னு ஒன்று இருக்கு பிரம்மம்னு ஒன்று இருக்கு ரெண்டு பொருளாச்சே மாயை என்பதும் பிரம்மமும் ஒன்றெனின் மாயையும் பிரம்மும் ஒன்று தான் அப்படின்னா ரெண்டும் பொய் தானே மாயை தானே ஆச்சு ஒன்றுன்னு சொன்னால் தானே அப்படின்னா என்னதுக்கு ரெண்டு பேர் சொல்லுறீங்க ஒன்று நின் வஸ்துவும் பொய்யாமை எப்படி மாயை பொய்யோ மாதிரி பிரம்மனும் பொய்யாயிடுமே ஒன்று நின் வஸ்துவும் பொய்யாமை மாயை என்ற மேகங்களுக்கு ஒன்றுன்னு சொன்னால் பிரம்மனும் பொய்யாயிடும் ரெண்டுன்னு சொன்னால் அத்வைதம் சித்திக்காது எப்படி நல்லா பார்த்து மாயாயாக ஸ்வரூபா ககா மாயா கசிய ஆசிரியா பவதி மாயை யாரை சார்ந்து இருக்கிறது அல்லது மாயையை உடையவர் யார் மாயையின் சொந்தக்காரன் யார் மாயைக்கு சொந்தக்காரன் யார் எப்படி வந்தது எப்படி கதம் இந்த மாயைக்கு உற்பத்தி எப்படி எதனிடமிருந்து தோன்றியது எதற்காக வந்தது பிரம்மத்துக்கு மாயையும் பிரம்மனும் பின்னம்னு சொன்னால் அத்வைத்த ஹானிஹி அபின்னம்னு சொன்னால் அபிண்ணம்னு சொன்னால் பிரம்மா அப்பி மித்யாபவதி பிரம்மா அப்பி மித்யாபவதி ஆகையினால மாயையை பற்றி விளக்கங்கள் கொடுங்கள் மாயை என்ற மேகங்களுக்கு என்ற பன்மை கூறினது மாயையின் மாயையானது ஆவரணம் விக்ஷேபம் என்னும் இரு கூறாய் இருத்தல் என்க அதனால மேகங்களுக்குன்னு சொன்னதுக்காக ஸ்வரூபத்தை ஆச்சாதனம் செய்தலின் மாயையை மேகம் என்றும் உபாயத்தால் அதனை நிவர்த்திக்கும் சாமர்த்தியம் மிகுந்துடைமையின் குருவை சண்ட ஆறுதம் என்றும் கூறினன் இந்த ஆறு வகை வினாக்கள் என்னது மாயை என்பது ஏது உடையர் யார் எப்படி வந்தது வருவானேன் மாயையும் பிரம்மத்தின் வேரனின் மாயை என்பது பிரம்மத்தின் வேரனின் வஸ்துவும் இரண்டாமே மாயை என்பதும் பிரம்மமும் ஒன்றனின் வஸ்துவும் பொய்யாமே அப்படிங்கிற இந்த ஆறு கேள்வி அதுக்கு பதில் சொல்றார் அடுத்த பாடல் அதனை இன்னதென்று உரைத்திடப்படாமையால் அவாச்சிய வடிவாகும் இது தனக்குளது உடல் யான் உலகு மெய் உலகுமை எனும் அவருடையோர்கள் கதையில்லாத பொய் வந்ததிப்படியென்று கண்ட பேரிலை மைந்தா வந்ததென்றால் புத்தி அதனை விசாரம் அந்த மாயையை இன்னதென்று உரைத்திடப்படாமையால் பின்னம் அபிண்ணம் பின்னாபின்னம் சத்து அசத்து சதசத்து சாவயவம் நிறவயவம் சாவயவ நிறவயவம் என்னும் அவற்றுள் ரஃபர் விவேக சூடாமணி சன்னாப்பிய சன்னாப்பி பயாத்மிகானோ ஆகையினால அது வந்து பின்னம்னு சொல்றதா பிரம்மனுக்கு பின்னம்னு சொல்றதா பிரம்மனுக்கு அபின்னம்னு சொல்றதா பின்னாபின்னம்னு சொல்றதா அது சத்துன்னு சொல்றதா அசத்துன்னு சொல்றதா சதசத்துன்னு சொல்றதா அவயவம் உடையதுன்னு சொல்றதா அவயவம் இல்லைன்னு சொல்றதா அப்படின்னு பார்த்தா சொல்ல முடியாது ஏன் சொல்ல முடியாதுங்கிறதுக்கு பின்னம்னு சொன்னால் அத்வைதம் போயிடும் அபின்னம்னு சொன்னால் தான் பார்த்தோம் வந்து வஸ்துவே ஆகிடும் பிரம்மனே ஆகிடும் அது மாத்திரம் இல்லை அப்பவும் அப்பவும் மாயை பிரம்மன்னு ரெண்டு என்னத்துக்கு சொல்லணும் ஒன்றே பேர் ரெண்டும் ஒன்றா இருக்கிற போது ரெண்டு பேர் என்னத்துக்குன்னு கேள்வி வரும் இப்படிலாம் பல விஷயங்கள் இருக்கு பின்னாபின்னம்ங்கிறது நடக்காது ஒரே நேரத்தில் ரெண்டும் சேர்ந்து இருக்கிறதுங்கிறது நடக்காது இருளும் ஒளியும் போல அது சத்தா இருக்கான்னு கேட்டால் விசாரம் பண்ணால் சத்தா இல்லை சரி அப்போ அசத்துன்னு வச்சுக்கலாமான்னா இல்லை விசாரிக்கப்படுற வரைக்கும் சத்து மாதிரி இருக்கு அதனால அது சத்துன்னு சொல்ல முடியல அசத்துன்னு சொல்ல முடியல ஒரே நேரத்தில் சதசத்தா இருக்க முடியாது ஒரே நேரத்தில் சதசத்தா இருக்க முடியாது அது அப்படி இருக்குன்னு சொன்னா இருளும் ஒளியும் ஒரே இடத்துல இருப்பதற்கு போன்று நிகராயிடும் அவயவம் இருக்கான்னு கேட்டா ஆராய்ச்சி பண்ற தூக்கத்துல எல்லாம் பார்க்கும் பொழுது திடீர்னு அவயவம் போயிடுறது சரி நிறவையவம் சொல்லலாமா இல்ல இல்லாம பரிணமிக்கிறது இத்தனையும் காட்டுகிறது அதனால நிறவயவம் சாவயவ நிறவையும் ஒரே நேரத்துல சித்திக்காது இப்படி எல்லாம் பார்க்கறதுனால சன்னா பெசன்னா பிபயாத்மிக்கானோ பின்னா பின்னா பிபயாத்மிகானோ சாங்கா பெனங்கா அப்படின்னு சொன்னதுனால உரைத்திடப்படாமையால் அவாச்சிய வடிவாகும் அன்எக்பிளைனபிள் விளக்கி சொல்ல முடியாது அவாச்சிய வடிவாகும் இது தனக்கு இது தனக்கு உளது இப்புத்திராதி கஷேத்ராதி தனக்குடையன இதுங்கிறத இது தனக்குளதுங்கிற இந்த புத்திரன் க்ஷேத்திரம் இதெல்லாம் தனக்கு உடையதாக கொண்டிருக்கு இது அதுக்குடையது புத்திராதி க்ஷேத்ராதிகளுக்கு உடையது உடல் யான் இத்தேகம் நான் உலகு மெய் பிரபஞ்சம் சத்தியம் எனும் அவர்கள் அவர் உடையோர்கள் அதாவது மமக்காரம் அகங்காரம் ஜகத் சத்தியம் இந்த புத்தியெல்லாம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள்தான் இதை உடையவர்கள்னு சொல்லுக சொல்லப்படுகிறது யார் இதை உடையவர்கள் என்று கேட்டால் உலகத்தில் அபிமானம் சரீரத்தில் அபிமானம் பொருள்களில் அபிமானம் வச்சிருக்கிறவன் தான் இதை உடையவன் என்று சொல்லப்படுகிறான் மாயையை உடையவன் யார்னா அபிமானவான் அதாவது அறிவு பூர்வமாக ஆராய்ச்சி பண்ணாமல் அபிமானம் வச்சிருக்கிறவன் தான் மாயையை உடையவன் அறிவுபூர்வமாக ஆராய்ச்சி செய்யாமல் எவன் ஒருவன் அபிமானம் வைத்திருக்கிறானோ அவனே உடையவன் என்று சொல்லப்படுகிறான் யாரு மாயையை உடையவன் என்று சொல்லப்படுகிறான் அபிமானமுடைய ஜீவர்களே அதனை உடையவர்கள் கதையில்லாத பொய் வாக்கால் சத்து அசத்தென்று வச்சனைத்தற்கு இல்லாத அம்மாயை வார்த்தையினால சொல்ல முடியாது இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாத வந்து அம்மாயை வந்தது இப்படி என்று அனாதியாதலின் வந்தது இப்படின்னு சொல்ல முடியாது இப்படி என்று கண்ட பேரிலை மைந்தா அது எப்படி வந்ததுன்னு யாரும் சொல்ல முடியாது இப்படி என்று அது உண்டானது ஆரம்பம் பரிணாமம் விவர்த்தம் என்னும் பக்ஷத்திரயங்களுள் ஆரம்பவாதம் வாங்க பரிணாமவாதம்னு சொல்லுவார்கள் விவர்த்தவாதம்னு சொல்லுவார்கள் எல்லாம் எப்போ எப்போ வந்ததுன்னு சொல்ல முடியாது கண்ட பெயரில்லை ஒருவரும் இதை அறிந்தவர்கள் கிடையாது மைந்தா மைந்தனே விதன மாயை துன்பத்தை தரக்கூடிய இந்த மாயானது விதனமாயினா எல்லோருக்கும் வியசனத்தை கொடுக்கக்கூடியது துக்கத்தை கொடுக்கக்கூடியது இந்த மாயை ஏன் வந்தது என்றால் எதனால வந்ததுன்னு கேட்டியானா என்ன காரணத்தினால வந்ததுன்னு கேட்டியானா ஆராய்ச்சி ஆராய்ச்சி தான் காரணம் புத்தி விசாரமற்றதனால் புத்தியின் கண் வந்தது நான் யார் ஜெகத் என்ன நான் நான் யார் இந்த உலகம் ஏன் வந்தது எனக்கே இவ்வளோ சந்தோஷமும் துக்கமும் மாறி மாறி வருகிறது அப்படின்னு புத்தி இல்லாமல் விசாரம் பண்ணாதவனுக்கு இது சத்தியம் புத் விசாரம் பண்ணுறவனுக்கு இது உண்மை கிடையாது இதை பற்றி பெரிய ஒரு விசாரமே பண்ணியிருக்கார் நிறைய சொல்லியிருக்கு விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கு இது வந்து பெரிய டாபிக் இது அப்புறம் வேணாம் படிப்போம் அடுத்து ஐந்தாம் ஆறாம் வினாவிற்கு கூறத் தொடங்கி பிரம்மத்தின் சக்தி காரிய ரூபமான லிங்கத்தால் அறியற்பாளதென திருஷ்டாந்த முகமாக கூறுகின்றார் காரியானுமேயா மாயா இந்த உலகத்தினுடைய தன்மையை வச்சு நாம் அனுமானம் பண்ணணுமே தவிர ஊகிச்சு தெரிஞ்சிக்கணுமே தவிர வேற உபாயம் கிடையாது அதை வச்சு சொல்ற பாப்போம் அருவமாகும் மாயாவி மாயாவி வித்தைகள் விளையாடும் முன் தெரியாவே உருவமாம் பல பல கந்தர்ப்ப சேனையாயுதித்த பின் வெளியாகும் சேனையாய் உதித்த பின் வெளியாகும் பிரம்மசக்திகள் அனந்தமாம் கண்டுபிடித்திடல் கூடாதே அனுமானத்தால் பலருக்கும் வெளியாமே பலருக்கும் வெளியாமே என்னால அஞ்சு ஆறாவது கேள்வி என்னன்னா பிரம்மத்துக்கு வேறையா பிரம்மத்தோட சேர்ந்திருக்கா இதுதான் அஞ்சு ஆறாவது கேள்வி பிரம்மத்தோட மாயை என்பது பிரம்மத்தின் வேரனின் வஸ்துவும் இரண்டாமே மாயை என்பது பிரம்மமும் ஒன்றனின் வஸ்துவும் பொய்யாமே அதுக்கு பதில் சொல்கிறார் வேறேன்னு சொல்ல முடியாது ஒன்றுன்னு சொல்ல முடியாது மாயாவி மாயாவின்னா அந்த மாயாஜாலம் பண்ணுறான் ஒருத்தன் அவன் மாத்திரம்தான் மேடையில் நிற்கிறான் கையில் அவங்ககிட்ட ஒன்றும் எந்த பொருள் இருக்குமே தெரியல சும்மா கையை தட்டுறான் தடவுறான் எல்லா பொருளும் வருது அந்த பொருள் அவனுக்கு வேறையாக ஒன்னான்னு கேட்டால் என்ன பதில் சொல்கிறது புரியலன்னு தான் சொல்லுவோம் அதனால தான் அவ்வளோ சீரியஸாக பார்த்துன்னு இருக்கோம் வந்து அது ஆச்சரியமாக வாயை பழந்துன்னு பார்க்குறோம் காரணம் என்ன நம்மளால் அதை கண்டே பிடிக்க முடியுது இந்த மாயாஜாலம் காட்டுறவன் எப்படி காட்டுறாங்கிறது நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியறதில்லை இல்லை மாயாவி வித்தைகள் அருவமாகும் அருவம்னா என்ன நம்ம கண்ணுக்கு தெரியறதில்லை விளையாடுமோன்னு தெரியாவே அவன் வந்து அது விளையாடுறதுக்கு முன்னாடி அது ஒன்றும் தெரியாது அவன் மாத்திரம்தான் இருப்பான் மாயாவி மேடையில் நிற்கிறான் அவங்கிட்ட என்ன சக்தி இருக்குதுன்னு நமக்கு தெரியல ஆனால் அந்த சக்தியெல்லாம் அருவமாக இருக்குது அவன் நிற்கிற போது அவன் மாத்திரம்தான் இருக்கான் அந்த சக்திகள் வெளிப்படுற போது என்னென்னா அதெல்லாம் தோன்றுகிறது தோன்றின பிறகு ரெண்டு பொருள் இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் முதல்ல அவனை பார்க்கும் பொழுது அவங்ககிட்ட எவ்வளவு சக்தி இருக்குதுன்னு நமக்கு தெரியல ஒரு ஒரு மந்திரவாதியும் மாயாஜாலக்காரனும் என்னெல்லாமோ பண்ணுறான் அது மாதிரி மாயாவி வித்தைகள் விளையாடுமுன் அருவமாகும் விளையாடுறதுக்கு முன்னாடி அது வந்து அருபமாக இருக்கும் தெரியாவே தெரியாது உருவமாம் பல கந்தர்ப்ப சேனையாய் உதித்த பின் வெளியாகும் கந்தர்வ சேனைகளாகி அது ஒன்றும் தெரியாது ஆனால் அவன் வந்து தயாரா அது வரணும்னு நினைச்ச உடனே சோ காமயதா பகுஸ்யாம் பிரஜா ஜெய அவர் விரும்பினார் தன்னை பலவாறாக காட்டிக்கொள்வேன் என்று நினைத்தார் அப்படின்னு வேதமந்திரன் சொல்றது அது மாதிரி இந்த பிரம்மன் அல்லது இந்த சக்தியானது என்ன பண்ணுறதுன்னா அவங்ககிட்ட இருக்குது அது வெளிப்படுகிறது உருவமாம் பல கந்தர்ப்ப சேனையாய் உதித்த பின் வெளியாகும் அப்புறம்தான் தெரியும் அது உருவமாம் பல கந்தர்ப்ப சேனைனா என்ன அர்த்தம் கந்தர்ப்ப சேனா கந்தர்வ சேனைகள்ங்கிறார் அந்த நேரத்தில் கந்தர்வர்கள்லாம் சேனைகளாக காட்சி கொடுப்பாங்களாம் இந்த மாயாஜாலம் காட்டுறவன் ஆட்களையெல்லாம் அப்படி காட்டுவானாம் நிறைய பேர் வர்ற மாதிரிலாம் காட்டுவான் அது பெரிய மாயாஜாலக்காரன் வெளியாகும் உண்டான பின் உதித்த பின் வெளியாகும் அது வரைக்கும் தெரியாது இந்த சக்தி பிரம்ம அவன் ஆள் தான் இருக்கான் ஒன்றும் தெரியல அப்புறம் அவன் விளையாட ஆரம்பித்த உடனே மாயாஜாலம் காட்ட ஆரம்பித்த உடனே எல்லாம் வெளிவருது அவன் இப்படியும் கையை தட்டுறான் ஆறு பேர் திடீர்னு வந்து விடுறான் புதுசு புதுசாக என்னெல்லாமோ நடக்கிறது அப்புறம்தான் தெரிகிறது சக்திகள் அனந்தமாம் அதே மாதிரி பிரம்மத்தினிடத்தில் சக்திகள் ஏராளமாக இருக்கிறது அதை கண்டுபிடித்திடல் கூடாதே அது எப்படி வந்ததுன்னு நம்மளால் சொல்ல முடியாது பரவு பூதங்கள் கண்டு அனுமா அனுமானத்தால் பலருக்கும் வெளியாமே இந்த பூதங்களெல்லாம் எங்கும் விரிந்திருக்கக்கூடிய இந்த பூதங்களை எல்லாம் பார்த்து அதை வச்சுக்கிட்டு இதெல்லாம் இதெல்லாம் இதிலிருந்து தான் வந்திருக்கணும் எல்லாம் இந்த மாயா தான் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி காரியானுமேயா சுதியைவ மாயா இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டால் நம்ம வந்து ஈஸ்வரனுடைய மாயா சக்தின்னு இங்கே சொல்கிறோம் சொல்லப்போனால் வேதாந்தத்தில் ஆழமாக போகும்போது ஈஸ்வரனே மாயா ஈஸ்வரனையும் மாயையும் பிரிக்க முடியலையே அதனுடைய அதிஷ்டானம் பிரம்மனாக இருந்தாலும் ஈஸ்வரனையும் மாயையும் பிரிக்க முடிகிறதே கிடையாது ஒன்றுன்னு சொல்ல முடியாது பிரிக்கவும் முடியாது அதுதான் கீதையில் பகவானே சொல்கிறார் இல்லையா என்னது பிரகிருத்தும் சுவாதிஷ்டாய சம்பவாமி ஆத்ம மாயையா என்னுடைய மாயையால் நான் என்னை பிறப்பித்துக் கொள்ளுகிறேன் அப்படின்னு சொன்ன மாதிரி ஆக பூதங்களை விஷயித்த அனுமானத்தால் இதெல்லாம் எப்படி நடக்கிறதுன்னு நாம் தான் அனுமானம் பண்ணுறோம் அனுமானம் பண்ணுறபோது என்னாகிறதுன்னா எல்லாம் புரியாத புதிராக இருக்குது அதுதான் நான் இப்போ வேறு விதமாக வச்சுருக்கேன் பப்ளிக்கில் சொல்கிறதுக்கெல்லாம் மனிதன் தனக்குத்தானே புரியாத புதிர் இல்லையா நமக்கே நம்மளை சரியாக புரிஞ்சிக்க முடியல அப்புறம் எப்படி உலகத்தை புரியிறது மனிதன் தனக்குத்தானே புரியாத புதிராக இருக்கிறான் உலகமும் புரியாத புதிராக இருக்கிறது நாளை இந்த புதிரை விடுவிக்கணும்னு நினைக்கிறேன் நான் யார் விசாரணை என்ன பண்ணுறோம் நான் யார்னா இன்னும் புதிர் அதிகமாக இருக்குது புதிர் அதிகமாகிறதே தவிர புதிரே விடு ரெடியில் லைண்டே இருக்கு இன்னும் புரியறதில்ல அதனால் வேதாந்தம் வந்து சொல்கிறது நீ பிரம்மன் நீ இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாது உன் மனசு என்னென்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நீ முயற்சி பண்ணாது அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அப்பவும் அதை வச்சு கூட நீ உன்னை வந்து முழுசாக தெரிஞ்சுக்க முடியாது நம்ம எல்லோரும் என்ன சொல்கிறோம் எனக்கு என்ன தெரியும் என்ன எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம் ஆனால் அது எவ்வளோ சத்தியம்னா தெரியும் முழுக்க மாயையாக இருக்கிறது போய் எப்படி தெரிஞ்சுக்க முடியும் நான் பிரம்மன்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப சுலபம் நம்ம மனசை தெரிஞ்சுக்கிறது நமக்கு கடினம்தான் சத்தியமே கிடையாது ஏதோ அனுமானம் பண்ணிக்கிறோம் நமக்கு இருக்கிற ஈடுபாட்டை வச்சு நமக்கு இருக்கக்கூடிய சில விஷயங்களை வச்சு அனுமானம்தான் பண்ணுறோம் நம்முடைய மனசே நம்ம அனுமானம் பண்ணுறோமே தவிர நம்முடைய மனசை நாம் நேரடியாக தூரம் தெரிஞ்சுக்க முடியும் காரியத்தை வச்சு காரணத்தை ஊகிச்சுக்கிறோம் ஆனால் முழுக்க முழுக்க ஏதாவது சூழ்நிலை வரும்போது தானே தெரியும் நம்மளை பற்றி நம்மளை பற்றி நமக்கு முழுமையாக தெரியும்னு எப்படி சொல்ல முடியும் நான் பிரம்மன்கிறது கஷ்டமே கிடையாது பூர்ணமான வஸ்து அது அபூர்ணமான வஸ்துவை தெரிஞ்சுக்கிறது தான் கஷ்டம் இப்போ எப்படி ஆயிடுத்து பாருங்க அபூர்ணமான வஸ்துவை தெரிஞ்சுக்கிறது தான் கஷ்டம் பூர்ணமான வஸ்துவை தெரிஞ்சுக்கிறது கஷ்டம் இல்லை அது பூர்ணத்துவாத்து சொரூபத்துவாத்து ஏகத்துவாத்து அத்வைதத்துவாத்து அது ஏக்கமாக இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை இந்த அநேகமாக இருக்கிறதுல தான் தகராறு அது வந்து சொல்றான் இல்லையா மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர் இதுக்கு பேர் எம்பிடினு பேர் சைக்காலஜியில் மல்டிப்புள் பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நமக்கே நம்மளை பற்றி சரியாக தெரியாதான் தடுமாற ஆரம்பிச்சுடுவோம்மா நம்மளை பற்றியே புரியாதான் நம்ம என்ன என்னவாத்தான் இருக்கோம் அதனால தான் சொல்கிறது நீ இது இதுக்கு பேர் தான்ப்பா சம்சாரம் இந்த எண்ணத்தையே விட்டுடு உன்னை தெரிஞ்சுக்கணுங்கிற முயற்சியையும் நீ அடியோட நீக்கிடு நீ பிரம்மன்னு புரிஞ்சுக்கணும் ஆ கண்ட அனுமானத்தால் பலருக்கும் வெளியாமே சரி எல்லாம் இந்த தமிழ் பாட்டெல்லாமே தனியாக எழுதி சந்தி பிரித்து என்ன சந்தி பிரித்து இதுக்கு ஒரு பதவுரை எழுதி பொழிப்புரை எழுதணும் இந்த இந்த பாட்டெலாம் போட்டிருக்காங்களே தமிழ் அந்த காலத்து ஸ்டைல் இது அந்த பதவுரை பொழிப்புரெல்லாம் இப்போ தாய்மான ஒரு பாடெல்லாம் வந்து நமக்கு எளிமையாக இருக்குது இது பாருங்கள் முழுது சத்தியமாய் புராணமாய் என்று முடிவரு பிரமமாவது தான் பனிதன்யா நிகடம் மணமலா தில்லை பரமமா மிதிலா தில்லை இது தமிழ் சந்தி ரூல் சத்தியா சத்தி யாவுமா இலங்கு நிவைகளோர் காலமொன்றுளதாம் வழுவிலா பிரம்மம் உடைய சிற்சக்தி மரிதரும் உடல்களில் தோன்றும் என்றும் மேலும் அடுத்த வகுப்பில் பார்ப்போம் இதுவரைக்கும் வரைக்கும் பார்த்துருக்கிறது எண்பத்தி ஒன்பதாவது பாடலில் இருந்து தொண்ணூற்றி ஆறாவது பாடல் வரைக்கும் வந்திருக்கோம் எண்பத்தி ஒன்பது முதல் தொண்ணூற்றி ஆறு பாடல் வரைக்கும் வந்திருக்கோம் இந்த விசாரம் ஒன்று தான் படிக்கணும் நாளைக்கு பார்ப்போம் ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜன்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உதவிக்கோர் உதவினாயே तिरवडी पोत्रि तिरुवडीपोत्रिपोत्री ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः ॐ शान्तिश्शान्तिश्शान्तिः हरिः ॐ